இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் ஏ கமா பிகமா சிஆரின் ஏபி அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தென் த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் இன் ஏபியா ஜிபியா ஏபி அண்ட் ஜிபியா இல்லை நன் ஆஃப் தீஸா இந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசிஆர் அண்ட் ஏபி அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லிட்டாங்க பட் அதுக்கான வேல்யூ கொடுக்கல அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் சி அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸ்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஸ்னா இல்லை ரெண்டுமே இல்லையா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா இந்த ஏபிசிக்கு வேல்யூ இல்லை நம்மளாக ஒரு வேல்யூ அசீவ் பண்ணிக்குவோம் நான் வந்து ஏசி குவல் டு ஒன் பிசிஇக்குவல் டு சிசிக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ இப்போ த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் சியில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் ஒன்று என்ன வரும் அப்படின்னா த்ரீ வரும் ஸோ 3 பவர் பி பி இருக்கட்டில் வந்து நம்ம 2 போட்டால் அப்படின்னா த்ரீ பவர் ஸ்கொயர் வந்து 9 வரும் ஸோ த்ரீ பவர் சி சி இருக்கட்டில் த்ரீ போட்டா அப்படின்னா த்ரீ பவர் க்யூப் வந்து டுவெண்ட்டி வரும் ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரத்மெட்டிக் ப்ரோக்ரெஸ்ன்னா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுவோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஒன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஒன் போடணும் ஸோ நைன் மைனஸ் த்ரீ நமக்கு என்ன வரும் அப்புடின்னா வரும் ஓகேவா அடுத்து என்ன பண்ணணும் அப்புடின்னா தேர்ட் ஒன் மைனஸ் செகண்ட் ஒன் போடும்போது ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து ஆன்சரே வரணும் அதாவது சிக்ஸே வரணும் தேர்ட் ஒன் மைனஸ் செகண்ட் ஒன் போடும்போது வேறு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அது அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இல்லை ஸோ தேர்ட் ஒன் மைனஸ் செகண்ட் ஒன் போட்டால் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் மைனஸ் நைன் போட்டாப்பா நம்மளுக்கு சிக்ஸ்டீன் வருது ஓகேவா ஸோ ரெண்டுமே சேம் இல்லை அப்போ இது அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இல்லை ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக இல்லை மீதி இருக்க மூணில் தான் ஏதோ ஒன்று ஸோ இது இப்போ வந்து இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஸனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் ஸோ செகண்ட் ஒன் டிவைடட் பை ஃபஸ்ட் ஒன் அதாவது 9 டிவைடட் பை த்ரீ போட்டால் நமக்கு என்ன வருது அப்படின்னா த்ரீ கிடைக்கிது ஓகேவா ஸோ இப்போ வந்து தேர்ட் ஒன் டிவைடட் பை செகண்ட் ஒன் டுவெண்ட்டி செவன் டிவைடட் பை நயன் போட்டாலும் நம்மளுக்கு த்ரீ கிடைக்கிது ஸோ ரெண்டுமே சேமாக தான் கிடைக்கிது ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆப்ஷன் பி ஜியோ மெட்ரிக் ப்ரோக்ரஷன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் இதே மாதிரியே மேக்ஸ் ஷார்ட்கட்டாக இருக்கட்டும் மேக்ஸ் வீடியோ நிறைய வர இருக்குது ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்